புத்தக கண்காட்சி திருவிழா வந்து தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது இது பார்த்திங்கன்னா இன்னையிலிருந்து அதாவது ஜனவரி எட்டுல இருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது இந்த புத்தக கண்காட்சிகளில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் நமக்கு கிடைக்கும் நம்ம எங்கெங்கேயோ தேடி கிடைக்காமல் நிறைய புத்தகங்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் கிடைக்கும் இந்த புத்தக கண்காட்சி எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் தான் வேலூர் மாவட்டத்தில் கிரீன் சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும் வெள்ளூர் புது பஸ் ஸ்டாண்டு போகிற தான் கிரீன் சர்க்கிள் இருக்கும் அதாவது நம் வீடு உணவகத்துக்கும் ஹீரோ மோட்டர் கப் அதுக்கும் நடுவில் வந்து எத்திராஜம்மாள் திருமண மண்டபம் இருக்குது இங்கே தான் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுது இந்த புத்தக கண்காட்சி பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுது இந்த புத்தக விற்பனையாளர் சங்கத்துடைய பொருளாளர்கள் கார்த்திக் அவர்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியை பற்றி பேச இருக்கிறாரு அதை பற்றி நாம் கேட்போம் அதுக்கப்புறமா வந்து இந்த கண்காட்சியில் என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அப்படின்ற விவரத்தையும் நம்ம பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு புத்தக விற்பனாளர் சங்கத்திலேருந்து பொருளாளர் கார்த்திக் சரி நம்ம புத்தக விற்பனை சங்கம் சரிங்க இந்த மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது புத்தக கண்காட்சிகள் நடத்திருக்கும் சரிங்க அறுபது புத்தகம் அறுபது புத்தக கண்காட்சிகள் நடத்திருக்கும் சரி அதில் வந்து சென்னையிலேருந்து சென்னையில் நாகர்கோவில் மாத்தாண்டம் அதாவது தமிழ்நாடு பாட்ரு மாத்தாண்ட வரலையும் நடத்திருக்கும் மாதத்துக்கு அக்டோபரில் மாத்தாண்டம் தீபாளியில வந்து மாத்தாண்டா கொண்டாடணும் சரி மாத்தாண்டம் புத்தக கண்காட்சி சரிங்க எல்லா ஊர்லேயுமே சின்ன ஊர்லேருந்து பெரிய ஊர் வரையும் எல்லா ஊர்லேயுமே எல்லாருமே போடாத ஊருங்களும் புத்தக கண்காட்சி போட்டு அந்த ஊர் மக்களுக்கு வந்து புத்தக கட்சியுமே சேர்க்கணும் அதுதான் எங்களுடைய எந்த ஊருமே நம்ம புத்தகம் விற்பனை அந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்கும் அந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சு போட மாட்டோம் ஒவ்வொரு ஊரிலும் போடாத ஊரில் வந்து புத்தகம் நிறைய போடணும் போட்டுட்டு வந்து மக்களுடைய வரவாறு மக்களுடைய ரசனை எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இந்த மாதிரி இவ்வளோ புத்தகம் எடுத்துனது இந்த ஊரில் வச்சோம்னா மக்கள் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் புத்தகம் இருக்கா அதாவது வந்து புத்தகங்களே வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்கூல் புக்கு காலேஜ் புக்கு இந்த டெக்ஸ்ட் புக்கு அந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே தெரியுமே இந்த மாதிரி வந்து ஜென்ரல் புக்ஸ் வந்து இவ்வளோ புத்தகங்களுக்கான நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியாது இப்போ இங்கே நிறைய புக்கு இருக்குது ஒரு ஆறு ரூபாய் கூட வந்து புக்கில் நிறைய இருக்குது ஆறு ரூபாய் ரெண்டாயிரம் மூணாயிரம் கூட புக்கு இருக்குது நம்ம கிடைக்காத புக்கெல்லாம் கூட நிறைய புக்கு இருக்குது ஆன்லைன்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்காத புக்கெல்லாம் நிறைய இருக்குது அதாவது ஆன்லைனில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வரவங்கள கூட வந்து ஆன்லைனில் கிடைக்காத புக்ஸ் இங்கே கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க நான் ஆன்லைனில் வந்து கிடைக்கிற புக்ஸ் தான் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு ஆஃபர்னு போட்டு போடுவாங்களே வந்து புக்ஸ் தமிழ் புக்ஸ் வந்து அதிகமாக வந்து ஆன்லைனில் போட மாட்டாங்க ஆமாம் நிறைய புக்ஸில் டிஸ்கவுண்ட் தர மாட்டாங்க இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் டிஸ்கவுண்ட் அந்த டிஸ்கவுண்ட் தான் நாங்கள் என்ன வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரோம் இங்கே வாங்குற புக் புத்தகம் எல்லாத்துக்குமே வந்து பத்து ரூபாயிலேருந்து ஆயிரம் எவ்வளோ அமௌண்ட் புத்தகம் வாங்கினாலும் பத்து பர்சன்டேஜ் வாங்குற அமௌண்ட்லேருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து கழிவு தரோம் பள்ளி கல்லூரி நூலகங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பதினஞ்சுலாம் தெரியும் அதாவது பல்கா பட்ஜெட் பண்ணுவாங்க சரி ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி நூலகத்துக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி பட்ஜெட் பண்ணுவங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பதினஞ்சேஜ் வரையும் பழி நம்ம உள்ள நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நல்ல பெரிய மண்டபம் சாதாரணமாக இருக்கிற மாதிரி சின்ன மண்டபம்லாம் கிடையாது இது ரொம்பவே வந்து பெரிய மண்டபம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய புக் ஸ்டால் இருக்கும் இதில் வந்து ரெண்டு வரிசை இருக்கும் ரெண்டு வரிசையிலையுமே வந்து நீட்டுக்கும் வந்து நிறைய வந்து புக் ஸ்டால் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டுக்கு மேலே வந்து புக் ஸ்டால்கள் வந்து நிறையவே இங்கே இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் அனைவருக்குமே வந்து தேவையான புத்தகங்கள் நிறையவே இங்கே இருக்குது ரூபாய் ஆறில் இருந்து புத்தகமே நம்மளுக்கு கிடைக்கிது அதுவும் போனால் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்குலாம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து புத்தகம்னா இங்கே கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆன்மீக புத்தகம் இது பார்த்திங்கன்னா பகவத்கீதா இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா வந்து வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நிறைய குறைவான விலையில் நிறைய புத்தகங்கள் இங்கே நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து திருப்புகள் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து பெரிய புத்தகம் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நிறையவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் திருப்புகள் அபிராமி அந்தாதி தேவாரம் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக புத்தகங்கள் கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சின்ன புத்தகமும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து வெறுமனே வந்து பத்து ரூபாய் தான் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இந்த மாதிரி பத்து ரூபாய் புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இந்த மாதிரி இருக்குது இங்கே இருக்குது நிறையவே இருக்குது ஆனால் வந்து நம்மளுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பத்து ரூபாய் புத்தகம்லாம் நிறையவே நம்மளுக்கு கிடைக்காது அந்தளவுக்கு வந்து நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்குது இந்த மாதிரி சித்த வைத்திய புக்கு நூற்றி இருபது ரூபாய் இங்கே பார்த்திங்கன்னா இந்திய மூலிகை மருத்துவ புக்கு இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி வந்து நிறையவே இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் சித்த வைத்தியம் புக்கு சித்த மருத்துவம் அது சம்பந்தப்பட்ட புக்கு அதே போல் வந்து ஆன்மீகம் சார்ந்த புத்தகம் அதே போல் நீதித்துறை அது அது மாதிரி அது சார்ந்த புத்தகங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய புத்தகம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர்கள் எழுதிய ஜெயகாந்தன் புக் புத்தகம் அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா வந்து சித்த வைத்தியம் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புலேயும் இந்த மாதிரி புத்தகம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட இருக்கும் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து இயற்கை மருத்துவம் இந்த மாதிரி சித்த வைத்தியம் மருத்துவம் சம்மந்தப்பட்ட தான் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஐம்பது ஐந்து ரூபாய் இது பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகம் இந்த மாதிரி வந்து நமக்கு எங்கே தேடினாலும் கிடைக்காத இந்த மாதிரி புத்தகம் விலை குறைவான இருந்து விலை அதிகமான புத்தகம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கூட இங்கே அந்த மாதிரி புத்தகம் கூட இங்கே கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா பகுதி ஒன்று பகுதி ரெண்டாக இரு தொகுதிகளாக இருக்குது இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி வந்து நிறையவே வாஸ்துக்கான அந்த புத்தகம் நாட்டு மருத்துவ புத்தகம் போல் தேசிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அக்குபஞ்சர் அக்கு பிரஷர் இது மாதிரி வந்து நிறைய புத்தகம் வர்மக்கலை புத்தகம் தமிழறிவு மணியன் அவருடைய புத்தகம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகம் அது மட்டும் இல்லாமல் வந்து பேச்சாளர் ராஜா அதே மாதிரி வந்து பாரதி பாஸ்கர் இவர்களுடைய புத்தகமும் வந்து இங்கே நிறையவே நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையவே வந்து குறிப்பு அழகு குறிப்பு இந்த மாதிரி வந்து ஆயிரம் குறிப்புகள் வீட்டு குறிப்புகள் அழகு குறிப்புகள் அதே போல் வந்து நூற்றி ஐம்பது வகையான சமையல் குறிப்பு இந்த மாதிரி புத்தகமுமே வந்து நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு புக் ஸ்டாலில் இருக்கிற புத்தகம் மட்டும்தான் ஒரு புக் ஸ்டாலிலே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து இங்கேயே நம்மளுக்கு கிடைக்குது இந்த மாதிரி வந்து பத்துக்கும் மேற்பட்ட புக் ஸ்டால் வந்து இங்கே இருக்குது பன்னெண்டுக்கு பன்னெண்டு பதினஞ்சு புக் ஸ்டால் கூட இருக்கும் இந்த மாதிரி புத்தக ஒவ்வொரு கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது விதவிதமான புத்தகங்கள் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வகையான பச்சடி நூற்றி ஐம்பது வகையான பொறி பொரியல் தொக்கு நூற்றி ஐம்பது வகையான பொடிகள் அதே மாதிரி சமையல் குறிப்பு ஆயிரம் சமையல் குறிப்பு அதே மாதிரி வடை பஜ்ஜி வந்து நூறு வகையான வடை பஜ்ஜி அசைவ உணவு அதே போல் வந்து சைவ உணவு இந்த மாதிரி வகையான புத்தகங்களும் நமக்கு கிடைக்கும் அதே போல் வந்து சித்தர்கள் அவர்களுடைய புத்தகமும் வந்து நிறைய கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து சித்தர்களை அவர்களை பற்றிய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி வந்து இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஆர்வம் இருக்கும் அந்த மாதிரி வந்து சித்தர்களுடைய புத்தகமுமே வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பேர் சித்தர்களுடைய புத்தகம் அவ் அவர்களுடைய புத்தகமும் இங்கே நிறையவே நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் தென்னாலி இராமன் பீர்பால் கதைகள் இந்த மாதிரி வந்து நம்ம இ நிறைய பேர் வந்து இரவில் இந்த மாதிரி கதைகள் நிறைய பேர் வந்து படிப்பாங்க அந்த மாதிரி கதைகளுமே நம்மளுக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புக் ஸ்டால் தான் இந்த ஒரு புக் ஸ்டாலிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ புத்தகங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இவ்வளோ புத்தகங்கள் இவங்கக்கிட்ட இருக்குது போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு புத்தக கடைகளிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கும்பொழுது அந்த கடைகளில் தான் வந்து நீங்கள் பில் போட்டு பணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் மொத்தமாக வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் பணம் செலுத்துகிற மாதிரி அந்த மாதிரி கிடையாது இந்த இடத்துல பத்து கடைகள் இருக்குன்னா அந்த பத்து கடைகளில் எந்த கடையில் நீங்கள் புத்தகம் எடுக்கிறீங்களோ அந்த கடைகளில் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு அங்கேயே தான் வந்து பணம் செலுத்தணும் இப்போ வேறு கடைகளில் போய் எடுக்கும்பொழுது இதுலேயே வந்து இப்போ வேறு புக் ஸ்டாலில் போயிட்டு நீங்கள் புத்தகம் வாங்குறீங்களா அந்த புக் ஸ்டாலில் அங்கே தான் நீங்கள் வந்து பணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அதே போல் இவங்க நிறையவே வந்து பேடிஎம் இது மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு புக் ஸ்டால்லையும் ஒவ்வொரு யூபிஐ ஆப்லாம் வந்து நிறையவே இருக்குது அவங்களும் அதையும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அதனால் நம்ம பணம் மட்டும்தான் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை யூபிஐ ஆப் இருந்தாலும் அந்த மூலிமா வந்து நம்ம பணம் செலுத்த முடியும் இப்போ இந்த ஒரு புக் ஸ்டாலில் இருந்தோம் இப்போ வேறு ஒரு புக் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம் இந்த புக் ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது கிட்டத்தட்ட நூறு வகையாக வகைக்கு மேலே வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறையவே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் தொக்கு பொடி வகைகள் பன்னீர் சமையல் வகைகள் அதே மாதிரி வந்து அசைவ சமையல் வகைகள் இது எல்லாமே செட்டிநாடு சைவ குறிப்பு இது எல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் தான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து நூறு வகைக்கு மேலே வந்து புத்தகம் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் தான் இந்த சுந்தரகாண்டம் இந்த புத்தகமும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் தான் அதே போல் வந்து ராமாயணம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபாய் தான் அடுத்ததாக வந்து ஜென் கதைகள் இந்த மாதிரி கதை புத்தகமும் இருக்குது அதாவது சமையல் குறிப்பு அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் விடுதலைக்காக போராடின நம்மளுடைய மன்னர்கள் ராஜாக்கள் அவர்களுடைய கதைகள் இந்த மாதிரி வந்து வெவ்வேறு தலைப்பில் வந்து நிறைய வெரைட்டியில் வந்து நம்மளுக்கு புத்தகம் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான புத்தகம் மோட்டிவேஷன் ஸ்டோரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகம் எல்லா தலைப்புகள்லேயுமே வந்து பத்து ரூபாய்க்கான புத்தகம் வந்து இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் மகாபாரதம் ராமாயணம் அதே போல் வந்து வினாடி வினா அதே போல் வந்து விளையாட்டு சம்பந்தமான புத்தகம் பொது அறிவுக்கான புத்தகம் பொது அறிவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது போல் வந்து சிரிப்பு கதைகள் அதே போல் வந்து விஞ்ஞானிகள் அவர்களுடைய கதைகள் சமையல் குறிப்புக்கான அந்த மாதிரி புத்தகமே வந்து இதுலேயுமே வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகளுக்கான புத்தகம் இதுவுமே எல்லாமே வந்து பத்து ரூபாய் தான் பீர்பால் கதைகள் அக்பர் கதை தெருநாலி ராமன் கதை அது மட்டும் இல்லாமல் சிந்திக்க தூண்டுற கதைகள் இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கான கதை இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அரசியல் தலைவர்கள் அதே போல் நம்மளுடைய விஞ்ஞானிகள் தமிழகத்தையும் இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானி அவருடைய புத்தகம் எழுத்தாளர்களுடைய புத்தகம் கல்கி இவருடைய புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே வந்து பத்து ரூபாய் தான் சினிமா நடிகர் அவர்களுடைய புத்தகமே எம் ஆர் ராதா சிவாஜி எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி புத்தகமும் அரசியல் தலைவரான காமராஜர் அப்துல் கலாம் அண்ணா இவர்களுடைய புத்தகங்கள் அதே மாதிரி வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதே போல் ஜெயலலிதா அவர்கள் சினிமா நடிகரும் அரசியல் தலைவருமான ஜெயலலிதா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதே போல் வந்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய புத்தகம் இது எல்லாமே வந்து பத்து ரூபாய் தான் இப்போ நம்ம நிறைய புத்தகங்கள் பார்த்துருப்போம் நிறைய தலைப்புகளில் வெவ்வேறு புத்தகங்கள் பார்த்துருப்போம் இது எல்லாமே வந்து பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் தான் நம்மளுடைய அரசர வீரபாண்டிய கட்ட அவருடைய புத்தகங்கள் மன்னர்களுடைய புத்தகங்கள்லாம் நிறையவே இருக்குது வெறுமனை வீரபாண்டிய கட்டப்பொம்மன் கட்டுட்டா கிடையாது நிறையவே இருக்குது அதே போல் வந்து திருப்பூர் குமரன் அவர்கள் அத்து கொடிக்காத்து திருப்பூர் க குமரன் அவருடைய புத்தகம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் தான் பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் தான் எவ்வளோ புத்தகங்கள் இருக்கு பாருங்கள் எல்லா தலைப்புகள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புத்தகங்கள் இருக்குது எல்லாமே வந்து வெறுமனே வந்து பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் தான் இந்த மாதிரி வந்து நம்ம எங்கே போய் தேடினாலுமே வந்து இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே வந்து கடினம் ஆனால் இது எல்லாமே ஒரே இடத்துல நம்மளுக்கு வெகுமே சுலபமாக கிடைக்கிற வகையில் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மன்னர்களே வந்து நிறைய பார்த்தோம் வீரபாண்டி கட்டபொம்மன் பார்த்தோம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து புலித்தேவன் இவருடைய புத்தகமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்து ரூபாய் தான் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதனுடைய விலையுமே வந்து பத்து ரூபாய் தான் அதே போல் வந்து ஆன்மீகவாதி வள்ளலார் அவருடைய புத்தகமும் இருக்குது கவிஞர் பாரதிதாசன் அவருடைய புத்தகமும் புத்தகமும் இங்கே நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விலை அதிகமான புத்தகமும் இருக்குது இது பார்த்திங்கன்னா சீக்ரெட் இந்த சீக்ரெட் புக்கு அனைவருக்குமே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ரகசியம் பிரபஞ்ச ரகசியம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க மாயாஜலம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பப்ளிகேஷன் வந்து இந்த புத்தகம் வந்து வெளியிட்டுருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா சிறுவர்களுக்கான கதைகள் அதே மாதிரி கலரிங் புக்கு இந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டி புக்கு இந்த மாதிரி வந்து நிறையவே இருக்குது இந்த சிறுவர்களுக்கான புத்தகமும் பார்த்திங்கன்னா வந்து பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது இப்போ இந்த மாதிரி க கலரிங் புக்கு நல்ல பெரிய கலரிங் புக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரூபாய் அதே போல் இன்னும் கொஞ்சம் பெரிய புத்தகம் இந்த இது வந்து பெரிய புத்தகம் இந்த பெரிய புத்தகம் இல்லாமல் கொஞ்சம் சிறிய வகையான இந்த இந்த மாதிரி சிறிய வகை புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் கலரிங் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எப்போவுமே சொன்னேன் ரெண்டு வரிசை இருக்குது ரெண்டு வரிசையிலுமே வந்து முழுக்க முழுக்க வந்து நிறைய புத்தக கடைகள் தான் இருக்கும் புக் ஸ்டால் தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வரிசை இது ரெண்டாவது வரிசை இந்த ரெண்டாவது வரிசையில் இருக்கிற இந்த முதல் புத்தக கடைக்கு வந்திருக்கும் இந்த ரெண்டாவது வரிசையில் இருக்கிற இந்த முதல் புத்தகக் கடைகளில் நிறைய புத்தகங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நீட்டுக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய மண்டபம் இது இந்த வரிசை இந்த வரிசையிலையுமே வந்து ரெண்டு பக்கமே வந்து புத்தக கடைகள் நிறைய இருக்கும் புக் ஸ்டால் நிறைய இருக்கும் வலதுபுறம் இடதுபுறமே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து நிறைய புத்தக ஸ்டால் புக் ஸ்டால் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெ ரெண்டாவது வரிசையில் நிறைய புக் ஸ்டால் இருக்கும் இப்போ அடுத்த புக் ஸ்டாலுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த புக் ஸ்டாலில் பார்த்திங்கன்னா என்னென்ன புத்தகம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து தேசிய தலைவர்கள் நிறையவே புத்தகங்கள் இருக்கும் அன்னை தெரேசா காந்தி ஹிட்லர் காமராஜர் அப்துல் கலாம் இவர்களுடைய புத்தகங்களுமே நிறைய இருக்கும் அதே போல் வந்து இரவு நேரத்தில் படிக்கிறதுக்கான கதைகள் அந்த மாதிரி கதைகளும் சிரிப்பு கதைகள் அதே போல் ராஜாக்கள் அவர்களுடைய மன்னர்களுள் அவர்களுடைய கதைகளுமே இங்கே நிறையவே இருக்குது தென்னால ராமன் கதை அந்த மாதிரியும் கதைகள் அந்த புத்தகமும் இங்கே இருக்குது ஒவ்வொரு புக் ஸ்டாலிலேயுமே வந்து புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு புத்தகங்கள் வேறு வேறு புத்தகங்கள்லாம் இருக்கும் அந்த புக் ஸ்டாலில் நீங்கள் பார்த்த அதே புத்தகங்கள் இந்த புக் ஸ்டாலில் இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒவ்வொரு புக் ஸ்டால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையான புத்தகங்கள் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா வந்து கல்கியின் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் புத்தகம் வந்து அனைவருக்குமே வந்து தெரியும் இது அனைவருமே வந்து விரும்பி படி படிக்கக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு புக் ஸ்டாலுக்கு வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள் நிறையவே கிடைக்கும் அவங்களுக்கான அனிமல்ஸ் புத்தகம் கலரிங் புத்தகம் ஷேப்பு ஆக்டிவிட்டி புத்தகம் அது மாதிரி வந்து குறுக்கு எழுத்து போட்டி அந்த மாதிரியான புத்தகங்கள் அதாவது குழந்தைகள் சின்ன குழந்தை ப்ரீகேஜியிலிருந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான நிறைய ஆக்டிவிட்டி ஸ்டோரிஸ் புக்கு இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து இங்கே கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் புக்கு ஒ ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் இருக்கிற டேபிள்ஸ் புக்கு இந்த புக்கு புத்தகம் பார்த்திங்கன்னா வெறுமனே பத்து ரூபாய் தான் நம்மளுக்கு ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் வந்து டேபிள்ஸ் புக்கு இருக்குது இது வெறுமனே வந்து பத்து ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு கிடைக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே இந்த புத்தக கடையில் பார்த்திங்கன்னா பேடிஎம்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக வேறு ஒரு புத்தக கடைக்கு வந்திருக்கோம் இந்த புத்தகக் கடைகளில் பார்த்திங்கன்னா வந்து டிக்ஷனரி வந்து நிறையவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிக்ஷனரி அதை விட கொஞ்சம் சிறிய வகையில் இருக்கிற இந்த டிக்ஷனரி அதுக்கப்புறமா இதை விட வந்து இன்னுமே வந்து சிறிதா இருக்கிற மாதிரி டிக்ஷ்னரி அதே போல் வந்து திருக்குறள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே இருபத்தஞ்சு ரூபாய் தான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ் இவ்வளோ பெரிய இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய புத்தகம் இந்த இவ்வளோ பெரிய புத்தகமே வந்து நம்மளுக்கு வெகுமே வந்து வெகு குறைவான விலையில் இது பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய் தான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் வந்து திருக்குறள் புத்தகம் இருக்குது அதே போல் வந்து நாற்பது ரூபாய்க்கும் இருக்குது போல் வந்து பாரதியாருடைய கவிதைகள் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்தான் இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த புத்தகம் அதே போல் வந்து டிக்ஷனரி இன்னுமே வந்து குறை சிறிய வகையில் இருக்கிற இந்த டிக்ஷனரி பாக்கெட் சைஸ் டிக்ஷ்னரின் இந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொரு புக் ஸ்டால்லையும் நம்ம வந்து மாறி மாறி ஒரு பொழுது பார்த்திங்கன்னா அந்த புக் ஸ்டாலில் இருக்கிற புத்தகமே இங்கே கிடையாது வேறு வேறு புத்தகமும் தான் நம்மளுக்கு இங்கே இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய வகையான புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இங்கே இருக்குது விலையுமே வந்து மிக குறைவான விலையிலுமே இருக்குது அதே போல் வந்து நீட் எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்க டிஎன்பிசிக்கு எக்ஸாம் எழுதுகிறவங்க அவங்களுக்கு தேவையான புத்தகமுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் நீட் எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்க அவங்களுக்கு தேவையானா அவங்க கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் இந்த புத்தகம் நீட் எக்ஸாமுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் அதே போல் வந்து டிஎன்பிசி அவங்களா எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான புத்தகமுமே வந்து இங்கே இருக்குது இது இது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு புக் ஸ்டால் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு புக் ஸ்டாலியுமே வந்து வேறு வேறு மாதிரி புத்தகம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு ஒரு புக் ஸ்டால்க்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிவி மெக்கானிக்கு கம்ப்யூட்டர் மெக்கானிக்கு அதே போல் வந்து டேப்ரி கார்டு அந்த மாதிரி வந்து மெக்கானிக் ஆகணும்னா அந்த மாதிரி புத்தகமும் இங்கே இருக்குது இது எல்லாமே முழுக்க முழுக்க தமிழில் தான் தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நிறைய இடத்துல கிடைக்காது கடைக்கடையாக நம்ம தேடி போனாலுமே வந்து கிடைக்காது அதே போல் ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கனாலுமே வந்து நம்மளுக்கு நிறைய புத்தகங்கள் வந்து கிடைக்காது இந்த மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் தமிழ்லேயே வந்து நிறைய புத்தகங்கள் பார்த்திங்கன்னா இங்கே நிறையவே வந்து கொட்டி கிடக்கு அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இரநூறு வகையான கை மருத்துவ குறிப்பு அந்த மாதிரியான புத்தகம் அதே போல் வந்து உடல் இலைக்கணும்னா அவங்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புள்ள அந்த புத்தகம் அதே போல் வந்து ஆங்கில புத்தகங்களுமே வந்து இங்கே நிறையவே வந்து இருக்குது தமிழ் புத்தகமுமே வந்து அதை விட நிறையவே இருக்குன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கான வந்து குறுக்கெழுத்து போட்டி அந்த மாதிரி புத்தகம் தமிழ்லேயும் இருக்குது ஆங்கிலம்லையும் இருக்குது ஆங்கிலத்தில் இங்கே பார்த்திங்கன்னா வேறு ஒரு புக் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம் இந்த புக் ஸ்டாலில் பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கும் வேறு வேறு தலைப்பில் நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷு அந்த மாதிரி புக்கு ஸ் ஸ்போக்கன் ஹிந்தி அந்த மாதிரி புத்தகங்களும் இங்கே இருக்கும் அதே போல் வந்து அரசியல் தலைவர்களுக்கான நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்கும் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா வெ வெவ்வேறு விலைகள் தான் இது வந்து ஏற்கனவே நம்ம பத்து ரூபாயில் நிறைய புக்கு பார்த்த தரைய இது வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அந்த மாதிரி புத்தகங்கள் இங்கே வந்து வேறு விலையில் இங்கே கிடைக்கும் இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குறிப்புகள் யோகா அதே மாதிரி வந்து சித்த வைத்தியம் அதே மாதிரி சிறுதானியம் அதற்கான புக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் வந்து விலை குறைவு தான் இந்த யோகாசனம் புத்தகம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா வந்து இதனோட விலை வந்து ஐம்பது ரூபாய் தான் அதே போல் வந்து இதுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த சிறுதானியம் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறுமனே வந்து பன்னெண்டு ரூபாய் தான் இந்த சிறுதானியம் வகை பாரம்பரிய சமையல் வகையான புத்தகம் வந்து பன்னெண்டு ரூபாய் அதே போல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உணவு உண்ண கற்றுக்கொள்கிற மாதிரி இந்த புத்தகம் இதுவுமே வந்து பன்னெண்டு ரூபாய் தான் போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அசைவ சமையல் அதுக்கான புத்தகம் இது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனை பன்னெண்டு ரூபாய் தான் போல் இன்னொரு புத்தகம் இங்கே இருக்குது அசைவ சூப்பு வகைகள் இந்த புத்தகமும் வந்து பன்னெண்டு ரூபாய் தான் அதே போல் அடுத்ததாக வந்து பொடி வகைகள் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபாய் தான் அதே போல் வந்து அசைவ சமையல் குறிப்பு இதுவுமே வந்து பன்னெண்டு ரூபாய் தான் அதே போல் சைவ சமையல் குறிப்பு இதுவுமே வந்து பன்னெண்டு ரூபாய் தான் அதே போல் வந்து சைவ சூப் இந்த சமையல் குறிப்பு புத்தகமும் வந்து பன்னெண்டு ரூபாய் தான் இப்போ நம்ம வேறு ஒரு இடத்துல வந்து பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாயெலாம் புத்தகம் நிறைய பார்த்தோம் அங்கே அந்த புக் ஸ்டாலில் புத்தகம் அங்கேயும் இருக்குது அதே போல் இந்த புக் ஸ்டாலிலையுமே வந்து பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய்க்கு புத்தகம் கிடைக்கிது ஆனால் இது வேற வகையான புத்தகம் தலைப்பு வந்து வேறு வேறு வெவ்வேறு தலைப்பில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய தலைவர்கள் அவர்களுடைய புத்தகமும் இங்கே இருக்குது இதனுடைய புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பன்னெண்டு ரூபாய் தான் போல் வந்து தமிழக முதல்வர்கள் அவர்களுடைய புத்தக கதைகள் பன்னெண்டு ரூபாய் தான் அப்துல் கலாம் அவர்களுடைய புத்தகம் பன்னெண்டு ரூபாய் தான் அதே போல் காந்திஜி அவர்களுடைய புத்தகம் பன்னெண்டு ரூபாய் தான் இது மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் தலைவர்கள் புத்தகம் மட்டும் இல்லாமல் அறிவியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மாணவர்களுக்கு அறிவியல் சம்மந்தப்பட்ட புத்தகம் இதுவுமே வந்து பன்னெண்டு ரூபாய் தான் அறிவியல் விளக்கம் குறிப்பு இதுவுமே வந்து பன்னெண்டு ரூபாய் தான் இங்கே இருக்கிற எல்லா புத்தகமுமே வந்து பன்னெண்டு ரூபாய் தான் அரசியல் தலைவர்களில் இருந்து இந்திய பிரதமர்கள் முதலமைச்சர்கள் தமிழக முதலமைச்சர்கள் இந்த மாதிரி புத்தகமுமே வந்து பன்னெண்டு ரூபாய் தான் எவ்வளோ புத்தகம் இருக்குது பாருங்கள் பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து எவ்வளோ புத்தகம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் நம்ம மேஜிக் கற்றுக்கணுன்னாலும் அந்த புத்தகமே வந்து பன்னெண்டு ரூபாய் தான் நம்மளுக்கு எவ்வளோ புத்தகங்கள் நம்மளுக்கு பன்னெண்டு ரூபாய்க்கு எவ்வளோ புத்தகங்கள் கிடைக்கிது பாருங்கள் ஏற்கனவே நம்ம வந்து பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து நிறைய புத்தகங்கள் பார்த்தோம் அது அதுவே வந்து நூறு வகைக்கு மேலே இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஐம்பது வகைக்கு மேலே வந்து பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாயில் ஐம்பது வகைக்கு மேலே வந்து புத்தகங்கள் நமக்கு இங்கேயும் கிடைமை கிடைக்கிது ஒவ்வொரு ஸ்டாலிலேயுமே வந்து இந்த மாதிரி பத்து ரூபாய் புத்தகம் வந்து நிறைய தலைப்புகளில் கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டாலில் இருக்க புத்தகமே வந்து வேறு ஒரு ஸ்டாலில் இருக்காது அந்த மாதிரி வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் இதேமாதிரி வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களுமே இவங்க வந்து இங்கே நிறையவே இருக்குது இது எல்லாமே வந்து பத்து ரூபாய் தான் அதே மாதிரி வந்து நூற்றி எட்டு போற்றி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புத்தகம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபாய் தான் அடுத்ததாக வந்து சாய்பாபா அவர்கள் விழக்க வழக்கமாக விரதம் இருக்கிறதுனால அதனால் என்ன பயன் இந்த மாதிரி புத்தகமே வந்து பார்த்து வெறுமனே வந்து பன்னெண்டு ரூபாய் தான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோகங்கள் துர்கை அம்மன் இந்த மாதிரி பக்தி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகங்களுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ புத்தகங்கள் வந்து நம்மளுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்கன்றது இது வந்து வேறு ஒரு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வேறு ஒரு புக் ஸ்டால் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக ஸ்டாலுக்கு போனோம்னா இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க குழந்தைகள் படிக்கிறதுக்காகவே சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் வந்து நிறையவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது லைனில் கடைசியில் அங்கே தான் இருக்கும் இது வந்து மொத்தம் முழுக்க முழுக்க இந்த கடைகளில் வந்து இந்த ஸ்டால் புக் ஸ்டாலில் வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் இந்த மாதிரி சார்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுபது ரூபாய் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் வெஜிடபிள் அந் அந்த மாதிரி கார்ட்ஸு அதே போல் ஷேப் கார்ட்ஸு அனிமல் கார்ட்ஸு இந்த மாதிரி வந்து கார்ட்ஸ் நிறையவே இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கேஜி எல்கேஜி இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து கார்ட்ஸ் மூலிமா நிறையவே வந்து சொல்லி கொடுப்பாங்க அதை அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும் பொழுது வந்து நிறையவே வந்து அவங்களுக்கு மனதில் வந்து பதியும் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நிறையவே இருக்குது அனிமல்ஸு பேர்ட்ஸு ஆக்டிவிட்டி கார்ட்ஸு கலர் கார்ட்ஸு இந்த மாதிரி இருக்குது அதே போல் வந்து தமிழ் புத்தகம் கலரிங் புக்ஸு நம்பர் புக்ஸு அனிமல் புக்ஸு இந்த மாதிரி வந்து புத்தகமுமே வந்து இருக்குது கார்ட்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது புத்தகம் வடிவிலையும் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகளுக்கான ஸ்டோரி புக்ஸ் ஒரு அஞ்சாவது படிக்கிறாங்க ரெண்டாவது படிக்கிறாங்கன்னா வந்து அவங்களாம் வந்து படிக்கணும் அப்படின்னா அது அந் அந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸும் இருக்குது இதனுடைய விலை எல்லாமே வந்து ஐம்பது ரூபாய் தான் இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த புக்ஸ்டால் வந்து முழுக்க முழுக்க வந்து குழந்தைகள் அவர்களுக்கு சம்மந்தப்பட்டமாக நிறைய வகையான புத்தகங்கள் வந்து இங்கே இருக்கும் தமிழ் தமிழ் புத்தகமும் ஆகட்டும் அதே போல் வந்து ஆங்கில புத்தகமும் ஆகட்டும் எல்லா வகையான புத்தகங்களுமே வந்து இங்கே இருக்க முழுக்க முழுக்க வந்து இந்த ஸ்டால் வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான புத்தகம் தான் இந்த ஸ்டாலில் நிறையவே கிடைக்கும் பெரிய பெரிய கலரிங் புக்கும் காப்பி கலர் புக்கும் இருக்குது அதே போல் வந்து சின்ன வகையான கலரிங் புக்கை காப்பி கலர் புக்கும் இருக்குது அதே போல் வந்து கர்சீவ் ரைட்டிங் இந்த மாதிரி புத்தகமும் இருக்குது இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து ரூபாய் இந்த மாதிரி நிறையவே வந்து பார்த்திங்கனா கசு ரைட்டிங் புக்கு நிறையவே இருக்குது இதுதான் வந்து கடைசி கடை இந்த கடை தான் இப்போ நம்ம பார்த்தது இந்த ரெண்டாவது லைனில் இருக்கிற கடைசி கடை இது வந்து பார்த்திங்கன்னா முதல் லைனில் இருக்கிற கடைசி கடை இந்த கடைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து குழந்தைகளுக்கான புத்தகங்கள் நிறையவே இங்கே இருக்கு முதலாவது வரிசையில் இருக்கிற கடைசி கடை அல்லது ரெண்டாவது வரிசையில் இருக்கிற கடைசி கடை இந்த ரெண்டு புத்தக கடைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கான புத்தகம் நிறையவே இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு அனிமல்ஸு பேர்ட்ஸு இந்த மாதிரி புத்தகங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விலை மிகவும் வந்து குறைவு தான் இது எல்லாமே வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இந்த ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டுமே வந்து லேமினேஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து கிழிக்கவே முடியாது ரொம்பவே வந்து கடினம் இது கிழிக்கிறது ரொம்பவே கடினம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து லேமினேஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து நூற்றி இருபத்தைந்து ரூபாய்னா இந்த நூற்றி இருபத்தைந்து ரூபாய் தான் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை இது பத்து பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து தள்ளுபடியும் கிடைக்கும் ஆக உங்களுக்கு வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் ஆக கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூற்றி பத்து ரூபாய் தான் ஒரு இந்த புத்தகம் நூற்றி ஐந்து ரூபாய்னா அதே போல் வந்து குழந்தைகளுக்கான புத்தகம் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது குழந்தைகள் படிக்கிறதுக்கான புத்தகம் ஆங்கில ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் நிறையவே இருக்குது ஐம்பது ரூபாயில வந்து இங்கே ஆரம்பிக்குது நிறைய எவ்வளோ எவ்வளோ குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டீஸு ஸ்டோரிஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு லேமினேஷன் பண்ணதும் இருக்குது லேமினேஷன் பண்ணாமல் குறைந்த விலையிலும் இருக்குது எவ்வளோ புத்தகங்கள் இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்ததாக வேற ஒரு புக் ஸ்டால்க்கு வந்திருக்கோம் இந்த புக் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா வந்து டிவி மெக்கானிக்கா அல்லது வந்து டேப் கார்டு விசிடி டிவிடி இந்த மாதிரி மெக்கானிக்காகனா அந்த மாதிரி புத்தகங்களும் தொண்ணூறு ரூபாய் முதல் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது மெக்கானிக் ஆகணும்னா யூபிஎஸ் அந்த மெக்கானிக் ஆகணுனாலும் சரி அந்த மாதிரி புத்தகங்கள் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் கிடைக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு ரூபாயிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது அதே போல் வந்து நிறைய சித்த மருத்துவம் குறிப்புள்ள புத்தகம் நூறு வகையான சமையல் குறிப்பு சித்தர்கள் அவர்களுடைய புத்தகம் அதே போல் வந்து கீரை எந்தெந்த கிழமைகளில் கீரை சமைக்கலாம் அந்த மாதிரி புத்தகம் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சார்ட் ஐட்டமும் இருக்குது குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு தேவையான இந்த மாதிரி சார்ட் ஐட்டமும் இருக்குது அடுத்ததாக வேறு ஒரு புக் ஸ்டால் வந்திருக்கோம் இந்த புக் ஸ்டால் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இங்கே ஒரு புக் ஸ்டால் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய புக் ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது நிறைய புத்தகங்களுமே வந்து நம்மளுக்காக வந்து நிறைய புத்தகங்கள் வந்து கொட்டி கிடக்கு என்னதான் நம்ம வந்து இணையதளத்துலையும் முகநூல்லையும் நம்ம வந்து படித்தாலுமே வந்து இந்த மாதிரி நம்ம புத்தகம் வாங்கி படிக்கும் பொழுது நம்மளுடைய கண்களுக்குமே வந்து சிரமமும் ஏற்படாது அதனுடைய தனி அனுபவமே தனி தான் என்னதான் நம்ம மொபைலில் வந்து நம்ம இரவு முழுக்க கண் விழிச்சுட்டு படித்தாலும் அது நம்ம கண்களுக்கு தான் அமையுது நம்ம உடல்நல குறைவும் அதனால் நிறைய ஏற்படுது ஆனால் இந்த மாதிரி வந்து புத்தகங்களை நம்ம வாங்கி படிக்கும் பொழுது நம்ம உடல்நலத்துக்கும் எந்த ஆபத்தும் இல்லை உடல்நலத்துக்கு நன்மையே விளைவிக்குது கண்களுக்குமே வந்து நன்மையே விளைவிக்கும் இந்த புக்ஸ்டாலெலாம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து அரசாங்க வேலையை தேடுபவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான புத்தகங்களுமே நிறையவே இங்கே இருக்குது அதே போல் நிறையவே நிறைய புத்தகங்கள் நிறைய தலைப்புகளில் நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்குது சமையல் குறிப்புக்கான புத்தகம் வீட்டு குறிப்பு புத்தகம் ஆயிரம் வகையான குறிப்பு ஐநூறு வகையான குறிப்பு ரெண்டாயிரத்து ஐநூறு வகையான குறிப்பு அந்த மாதிரி குறிப்பு வகை புத்தகமும் இருக்குது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாமே வந்து வெறுமனே வந்து பதினஞ்சு ரூபாய் தான் இது வந்து பார்த்தா பதினஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இந்த மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது இங்கே வந்து நிறைய ஆன்மீக புத்தகங்கள் நிறையவே இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் அந்த மாதிரி நிறையவே இருக்குது இப்போ நம்ம வந்து பார்க்குற இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைவு தான் இது வந்து பார்த்திங்கன்னா அபிராமி அந்தாதி இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாய் தான் இது வந்து திருப்பாவை இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாய் தான் அதே போல் அடுத்ததாக வ இந்த ஆன்மீக புத்தகம் இது பார்த்திங்கன்னா வந்து வெறுமனே வந்து பத்து ரூபாய் தான் பத்து தான் இந்த இந்த ஆன்மீக புத்தகம் இங்கே இருக்கிற எல்லா புத்தகமும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மேலேயும் சரி கீழே இருக்கிற புத்தகமும் சரி எல்லாமே வந்து வந்து பதினஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அவ்வளோதான் இந்த புத்தகத்தோட விலையை எவ்வளோ புத்தகம் இருக்குது பாருங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் இருக்குது இந்த கந்த சஷ்டி கவசம் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஆறு தான் வெறுமனே வந்து ஆறு ரூபாய் தான் இந்த கந்த சசிகாசம் இந்த ப்ரிண்ட் அடிக்கிறதுக்கான செலவையே கூட வந்து ஆறு ரூபாய்க்கு மேலே ஆகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு ரூபாய்க்கு தராங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறொரு அபிராமி அந்த அதிப்புக்கு கொஞ்சம் பெரிதாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய் இந்த பக்கத்தில் இருக்க இந்த புத்தகம் எல்லா புத்தகமுமே வந்து பத்து ரூபாய் தான் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அவ்வளோதான் எவ்வளோ விலை குறைவில் நிறைய கிட்டத்தட்ட இங்கே போட்டிருக்கிற பத்து ஸ்டால்களில் கிட்டத்தட்ட அஞ்சு புக் ஸ்டாலில் வந்து நிறையவே இந்த மாதிரி வந்து விலை குறைவான புத்தகங்கள் நம்மளுக்கு தேவையான புத்தகங்கள் வந்து நிறையவே இருக்குது அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காமராஜர் பாரதியார் அவர்களுடைய புத்தகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பெரிய பெரிய புத்தகங்கள் இதெல்லாம் இந்த புத்தகமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் உழைச்ச புத்தகமுமே இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபாய் அதே போல் காமராஜர் அவருடைய புத்தகமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய் தான் இது மகாபாரதம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து பெரியதாக இருக்குது இந்த பு புத்தகம் வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் அவர்களுடைய வரலாற்று புத்தகம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பெரிதாக இருக்குது இந்த புத்தகம் இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் விலை குறைவான புத்தகத்துலேருந்து விலை அதிகமான புத்தகம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய புத்தகம் இதெல்லாம் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி வந்து மிகவும் வந்து விலை குறைவான விலையில தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இந்த மாதிரி புத்தக கண்காட்சி வந்து எல்லா மாவட்டங்கள்லேயுமே எல்லா ஊர்களிலேயுமே நடைபெறுது இந்த மாதிரி புத்தக கண்காட்சியில் நம்மளுக்கு தேவையான புத்தகங்கள் நிறையவே இருக்கும் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நம்மள தேடினால கிடைக்காத புத்தகங்கள் நிறையவே இருக்கும் இந்த மாதிரி புத்தக கண்காட்சி நம்மளுக்காகவே வந்து ஏற்படுத்துகிறாங்க இந்த வாய்ப்பை தவறாமல் நம்ம பயன்படுத்திக் மேலும் தகவல்களுக்கு ஆரம்பிய தமிழ் யூடியூப் சேனல் பார்க்கவும் நன்றி வணக்கம்